राजा राजादि राजनिंदर राजा யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்ப யார பார்க்க போறோம்? இசை அரசன், இசை ஞானி, இளையராஜாவின் ஒரு தொகுப்பு. தமிழர்கள் மட்டுமின்றி இந்திய சினிமா ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் இசை அரசனாக வீற்றிருக்கும் இளையராஜாவின் பிறந்தநாள் இன்று. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்பது போல் அவரின் இசையின்றி தமிழர்கள் ஒரு நாளும் நகராது. அரை நூற்றாண்டு காலமாக தமிழர்களின் நாடி, நரம்பு, மூச்சு, பேச்சு, ரத்தம் எல்லாவற்றிலும் இரண்டர கலந்து இவரின் இசை என்றால் அது மிகையான புகழ்ச்சி அல்ல. இந்தி பாடல்கள் தமிழக வீடுகளில் பிரபலமடைய தொடங்கிய 70களின் இறுதியில் வராது வந்த மாமணியே என்று வீடுதோறும் தமிழ் மாமக்களின் இதயந்தோறும் நிறைந்தவர் இசைஞானி இளையராஜா. தனது அண்ணன் பாவலர் வரதராஜனுடன் மேடைகளில் நாடகங்கள் இசை மீட்டிக்கொண்டிருந்த ராசையாவின் திரையிசை அவதாரம் 1976 ஆண்டில் அன்னைக்கிளி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் தடம் பதித்தது. மேற்கித்திய இசையும் தமிழர்களின் பாரம்பரிய இசையும் கலந்த அன்னக்கிளி படத்தின் பாடல்கள் தமிழ் சினிமாவையே ஸ்தம்பிக்க வைத்தது. யார் இந்த ராசையா என அனைவரையும் புருவம் சுருக்கி பார்க்க வைத்தது. 1976 தமிழ் திரை இசையின் ராஜாவாக முடிசூடி கொண்ட இளையராஜாவின் இசை ஆட்சி இன்னமும் தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டுதான் இருக்கிறது. 1943 ஆண்டு ஜூன் 2 தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் ராமசாமி சின்னத்தாயம்மாளுக்கு மகனாக பிறந்த ராசையா தனது அண்ணன்கள் பாவலர் வரதராஜன், ஆர் டி பாஸ்கர் மூலமாக இசை மேடையில் அறிமுகமானார். அன்னக்கிளி மூலமாக இசைஞானி இளையராஜாவை தமிழ் சினிமாவில் அறிமுகம் செய்தது பிரபல தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலம். அன்னக்கிளி படத்திற்கு பின்னர் பாரதி ராஜா இயக்கிய 16 படம் இளையராஜா புகழின் உச்சியில் அமர வைத்தது. அதன் பின்னர் இளையராஜா தொட்டதெல்லாம் வெற்றிதான். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி இவரின் பாடல்கள் வரவேற்பை பெற்றன. நாட்டுப்புற இசையில் பயணத்தை தொடங்கிய இளையராஜா ஆக சிறந்த கர்நாடக இசை பாடல்களையும் மேற்கத்திய பாணி பாடல்களையும் உருவாக்கினார். லண்டன் ட்ரினிட்டி மியூசிக் தொலைதூர சுற்றளவில் கிளாசிக் கிதார் வாசிப்பில் தங்கப்பதக்கம் வென்றவர் இசைஞானி இளையராஜா. லண்டன் ராயல் பில்ஹார் மானிக் ஆர்கெஸ்ட்ராவில் சிம்போனிக்கு இசையமைத்த ஆசியாவின் முதல் இசை அமைப்பாளர் என்ற சிறப்பை பெற்றவரும் இசைஞானி இளையராஜா. இதனால் தான் இவர் மேஸ்டோ என்றும் புகழப்படுகிறார். திருவாசகத்துக்கு இவர் உருவாக்கிய சிம்பொனி அனைவரையும் பாராட்டையும் பெற்றது. 2013 இந்திய சினிமாவின் 100வது ஆண்டை கொண்டாடும் CNN IPN கருத்து கணிப்பில் இந்தியாவின் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர். அதுபோல அமெரிக்க உலக சினிமா போர்ட்டல் டேஸ்ட் ஆப் சினிமா பட்டியலில் 25 சிறந்த இசையமைப்பாளர்கள் உலக அளவில் 9வது இடத்தை பிடித்தார் இசைஞானி இளையராஜா. 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு, 5000க்கும் மேற்பட்ட பாடல்களுக்கும் இசையமைத்துள்ள இசைஞானி இளையராஜா பின்னணி இசைக்கோர்வை உயிர் தத்துவம் கொடுத்ததும், இவரது பின்னணி இசைக்காக திரைப்படங்கள் அதிகமாக ஓடியதும் நம் கண்கூடே பார்த்த உண்மை. இளையராஜாவுக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ பூஷன் விருது 2018 வழங்கப்பட்டது. பத்மபூஷன் 2010 வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவர் இதுவரை 2 தமிழ், 2 தெலுங்கு, 1 மலையாளம் என மொத்த 5 படங்களுக்கு தேசிய விருதை வென்றுள்ளார். இது தவிர தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, மத்திய பிரதேச அரசின் பல விருதுகளையும், 2 கௌரவ டாக்டர் பட்டங்களையும் வென்றுள்ளார் இசைஞானி இளையராஜா. தமிழ்நாட்டை சுற்றி மற்ற மாநிலங்களில் 70களில் தொடங்கி இப்போது வரை இந்தி பாடல்கள் மிக பிரபலமாக உள்ளது. ஆனால் மற்ற மொழி பாடல்களை நோக்கி மனமே செல்லாத வகையில் தமிழர்களின் காதுகளில் தேன் சொட்ட சொட்ட தமிழை புகுத்திய பெருமை இசைஞானி இளையராஜாவே சேரும்.